வெல்கம் மைட்டிங்ஸ் வீஸ் தயாரிப்பில் ஜீத ஜோசப் இயக்கத்தில் கார்த்தி ஜோதிகா சத்யராஜ் நடிப்பில் தம்பி டிசம்பர் 20 முதல் உங்கள் அபிமான திரையரங்களில். தம்பி வந்து நீங்கள் பேசணும்னு சொன்னாப்பில்ல, எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறாங்க. நான் எப்பயுமே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் ஓல்டு, ஏன்னா நான் இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் நிறைய பேர் கேட்டாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் இல்லை இல்லை, இளமையாக இருக்க காரணம் எதுக்குன்னா, ஐ டோன்ட் அலோவ் தட் ஓல்ட் மேன் டு கம் இன்சைட். வீட்டுக்குள்ளே சேர்க்கவே மாட்டேன் நான், கெட விட்டுன்னு சொல்லிடுவேன். வயசானவன் மட்டும் சேர்க்க மாட்டேன். வயசான ஆளுங்களை இல்லை, வயதான அந்த எண்ணங்களை வெளியே அனுப்புவேன். அதே போல் ஏன் இந்த நம்ம சின்ன பிள்ளை தான் இப்போ டைரக்டருக்கு சேர்க்கா, என்னடா பேர் வச்சுக்கிட்டு கார்த்திக்னு நல்ல அழகான பேர் அவங்க அம்மா சித்திரை வச்சது. அவனை ஆக்சுவலாக நான் கருவிலேருந்தே பார்த்தேன், அதனால் எனக்கு அவங்க உறவுக்காரர்கள் அவெல்லாம். பட் இப்போ மேடைக்கு வரும்போது இல்லை இந்த விக்கி விக்கி பார்க்கும்போது, ஏன்னா அவங்களாம் எதிர்கால பெரிய கலைஞர்கள் இல்லையா, பெரிய நடிகர்கள் இல்லையா, அதனால் அவங்களெலாம் பார்த்து இப்போ நான் எங்கே போனாலும் சொல்லலாம். இன்னும் எப்படி ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க தாங்குவானுங்க, அதனால் நானும் எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு தாங்குவேன். அப்போ நான் பார்க்கும்போது சொல்லுவேன்ல, இவனோட மேடையில் நின்றுருக்கேன்பா, விக்கியோடலாம் மேடையில் நின்றுருக்கேன்னு சொல்லலாம். அவனோட நடிச்சிருக்கேன் நான் சொல்லி. இப்போ இங்கே வரும்போது உள்ளே வரும்போது லலிதாமணிலாம் வந்தாங்க, அஸ்தான் மாஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா பழைய நினைவுகள் ரெமினிசன்ஸுக்கு போயிட்டு வந்தாங்க, பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருந்தது. சகோதரர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், அதற்கு மேலே என்னென்னா என் பக்கத்தில் நின்றுந்தார் பாருங்கள் உயரமாக ஒருத்தர், அவர் நடுவில் கூட இப்படி திரும்பி பார்த்தேன். ஏன்னா என்ன உயரம், எனக்கு மேலே தலை வேலையை வேறு எங்கேயோ இருக்குது அவர், ஏன்னா வேறு வழி கிடையாது அந்த குடும்பம் அப்படி. அதனால் அவர் வந்து புரட்சி தலைவருடைய வாரிசு, அதனால் அவர் நிற்கும் போது அந்த உயரத்தில் தான் இருக்கணும். அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த பயலுக என்கிட்ட வந்து இந்த ஃபைட் மாஸ்டராக வந்தார் பாருங்கள், சினிமா உலகத்தில் ஒரு சிலர் நன்றியோடு இருப்பாங்க, அதில் இந்த ஃபைட் மாஸ்டர் அவ்வளோ நன்றியானவர். சினிமா உலகத்தில் கிடைக்கிறது கஷ்டம், சினிமாலெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா எவனையும் பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அந்த தம்பி வந்து என் வீட்டுக்கு பின்னாடி தான், ராம்போ ராஜ்குமார் டீயே இருந்தாப்புல, அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட வரணும்னா, இன்றைக்கு வரைக்கும் ராம்போ ராஜ்குமார் இறந்து ஆயிடுச்சு, ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் மறக்காமல் இவர் தான் வந்து நிற்பாப்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ மாஸ்டரா அறிமுகப்படுத்தியிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இப்போ எனக்கெல்லாம் அவர் கொஞ்சம் அறிமுகமானவனே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஒரு மாஸ்டரா நம்மளும் போடலாம் அவரை, தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தை எனக்கு கொடுத்தது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க டீம் தான். வந்து எனக்கு பத்திரிக்கை வைக்கும்போது சொன்னேன், என்னடா பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸ்னு, இல்லைண்ணா ஒரு புதுமையாக பரிதாபங்கள். சரி, நம்மளாம் அந்த காலம், இப்போ இந்த காலத்துலலாம் அப்படி தான், இந்த சீத்து கம்பெனி அந்த மாதிரி பேர் வச்ச ஒரு பெரிய ஒரு விஷயம். பரிதாபங்கள்னு ஒன்று ஞாபகம் இருக்குல்ல, போகும்போதே பரிதாபத்தோடு போகாமல் படம் பார்த்துட்டு சந்தோஷமாக போகிறதுக்காக வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் பரிதாபங்கள்னு பேர் வைக்கிறது, அதுலேயும் ராகவேமம் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாமே நல்ல நண்பர்கள், அதனால தான் நான் சொன்னேன். இப்போ வெளியே கூட பேசும்போது சொன்னேன், நான் வந்தது எதுக்குன்னா பிள்ளைங்களை வாழ்த்துறதுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் அப்படியே வாய்ப்பை கேட்டுக்கலாமே இல்லை. அவன் ஏன்னா நினச்சிடக்கூடாது, இப்போ ரவி என்னெல்லாம் வெறும் வாழ்த்துறதோடு சரி பண்ணு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இருந்தாலும் அதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான்லாம் வந்து ஒயிட் ஹார்ஸ் ரொம்ப டேஞ்சர் என்னெல்லாம் புக் பண்ணான், ஏன்னா நான் கரெக்டாக டைமிங்கோடு இருப்பேன், நீங்கள் உங்களுக்கு டைமிங்க்கு சம்மந்தம் கிடையாது, அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் இவ்வளோ பேர் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்கன்னு உங்களை தான் நான் ரொம்ப பாராட்டுறேன், உண்மையிலே பாராட்டுறேன். ஏன்னா நான் ரெண்டு பேருக்கு தான் ரொம்ப தலை வணங்குவேன், என்ன ரெண்டு கண்ணாக நினச்சிக்கிறது, ஒன்று ப்ரொடியூசர்ஸு இன்னொன்று வந்து டைரக்டரு. ஆனால் இவ்வளோ பேர் ப்ரொடியூசர் இருக்கீங்கன்னு நம்ம கூட ஒரு யூடியூப் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு, இல்லை இது ஒரு நல்ல வியாபாரமாக இருக்க, இப்போ அந்த 6.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு ஈஸியாக கொடுக்கலாம், ஆளாளுக்கு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா இன்கம் டேக்ஸும் கிடையாது, அதனால் தப்பிச்சுக்கலாம். அதெல்லாம் நல்ல விஷயம், 6.5 கோடி பேர் இருக்கிறத. இப்படி தான் விக்கி கூட நான் போகும்போது பிளாக் ஷீப் என்னை கூப்பிட்டு போகும்போது அப்படி தான்,
அவன் நாடகத்துக்கு பூரா பயங்கர கூட்டம் வரும். என்னென்னா வெறும் இதில் பார்த்தவங்க அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க நாடகத்தை. ரொம்ப பிரமாதமான விஷயம். இந்த யூடியூப் எவ்வளோ எவ்வளோ நன்மை பண்ணுதுன்னு பார்க்க மாட்றாங்க நிறைய பேர். இந்த அக்கப்பூரையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அது யூடியூபே எரிச்சலாக இருக்குது சில நேரத்தில். ஆனால் நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முதல்ல உங்களுடைய பாதங்களை தொட்டு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பணம் கொடுத்தவர்களுக்கு. சொல்லியிருக்காங்க படத்தை அப்படி தான் எடுப்போம். ஏன்னா இந்த ரெண்டு ஹீரோஸை எனக்கு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. நான் அவ்வளோவா தப்பாக எடுத்துக்கூடாது தம்பி, நான் அவ்வளோவா பார்க்குறதில்ல இந்த சின்ன திரை இந்த டிவி போட்டு அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஏன்னா இந்த சீரியல் போட்டு போட்டு நம்மளை கெடுத்துட்டாங்க. எப்போ அப்பா நாங்கள் எதை எதை படத்தில் பண்ணுமோ அதெல்லாம் பொம்பளை இங்கே செய்யுது படத்தில். இல்லை உண்மையிலே சொல்கிறேன், எந்த பொம்பளை இப்போ அழகாக இருக்கும் பார்த்தா அது குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே வர்ற ஒரு பொம்பளை. இதெல்லாம் நாங்கள் செஞ்சோம் படத்தில். இப்போ சொன்னோம்னா பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. பொம்பளைங்களை பற்றி சொன்னால் உன்னை கீழே போகிறதுக்குள்ளே ராதாரவி ஒழிக பெண்களை பற்றி தவறாக பேசிவிட்டார். ஐயோ அங்கே என்ன பயங்கரமாக நடிக்கிறாங்க அவங்கெல்லாம். ரைட், அதுதான் ஒரு ஒரு நல்ல இப்போ ஒரு சின்ன விஷயம். ஏன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி நான் புறப்பட்டு வரும்போதே இந்த மிருகங்கள் காக்கும் அந்த ஒரு இயக்கம், அப்புறமா பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், இது மாதிரி எல்லார்கிட்டையும் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது பேசுகிறதுக்கு முன்னாடி. எது பேசினாலும் அச்சுன்னு தும்முனா அவர் தும்முனார், அது தப்பு, அது அது வந்து தும்மல் இயக்கத்தின் பிரகாரம் நீங்கள் தும்மி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா சொல்கிறேன் நான், நான் ஒன்றும் தவறாக பேச வரவில்லை. ஏன்னா எங்கள் இன்டர்நெட் பீப்புளுக்கு என்னென்னா நான் பேசும்போது ஏதாவது ஒரு தலைப்பு கொடுப்பாரு ராதாரவின்னு வெயிட் பண்ணுறாங்க அவங்க. அவங்களுக்காக தான் நான் பேச வர்றதுன்னு வச்சுங்க. ரொம்ப இந்த படம் வந்து பிரமாதமாக ஓடணும்னு நான் சொல்லவே தேவையில்லை. எதில் ஓடுதோ இல்லையோ எப்படியும் யூடியூப்பில் ஓடிப்படும், பிரமாதமாக ஓடும். இப்போ தான் வந்துருச்சு படங்கள்லாம் சின்னதில் வந்துருச்சு, அமேசானு அது இதுன்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சின்ன சைஸுக்கு வந்துட்டாங்களே. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க சின்ன சைஸ். கேட்டால் சார் சினிமா எங்களுக்கு ஒத்து வரா சார், அடியே உடனே கூப்பிள் அடிக்க யாரும் அதனால் அங்கே போயிட்டீங்க அதை சொல்லித்தொல. எதுக்கு இதை சொல்கிறேன்னா சரி எதில் சம்பாரித்தோம் என்ன தப்பு கிடையாது, பணம் வந்து நாய் வித்த காசு குலைக்கவா செய்யும், இந்த மாதிரி பழமொழி சொன்னாலும் தப்பு எடுத்துக்குது. ஐயோ நாய் வித்ததுன்னு சொல்லிட்டுறான்னு. அதனால் நல்ல பிரமாதமாக இது ஓடணும். இந்த பரிதாபங்கள் ப்ரொடக்ஷன்ஸு நல்ல டேரிங்காக பசங்க, ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் க்ரௌட் ஃபண்டட் மூவின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் வேணாலும் பாருங்கள், நிறைய பேர் இப்படி ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல் இது பண்ணால் ஃபண்டு வருது போல் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு லாஸ் கூட ப்ரொடியூசர்ஸ்க்கு பெரிய லாஸ் வராது, ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா தான் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்க பரவாயில்ல, ஒரு ரூபா தானே பணம் மட்டும் அப்படி விட்டுருவீங்க. ஒரு கோடி கொடுத்தா தான் தோல்ல. ஆனால் இப்போ வந்து 6.5 கோடி ரூபா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அடேங்க அப்பா 6.5 கோடி ரூபா வந்திருக்கே பரவாயில்லையேன்னு அதுதான் எனக்கு அந்த கெட்ட எண்ணம் வந்ததே ஒழிய வேறு எந்த விதத்துலையும் கிடையாது. ஏன்னா அவங்க படம் எடுக்கட்டும் நல்லபடியாக ஓடட்டும் பெரிய ஆளாகட்டும் எங்களுக்கு ஆயிடுச்சு இல்லை, நமக்கு என்ன ஒரு 390 படம் நடிச்சுப்பிட்டேன் அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பசங்கள் நல்லா வளரணும். ஆனால் அந்த 6.5 கோடி ரூபா கொஞ்சம் நெருடல் ஆகிடுச்சு. தூக்கம் வருமா வராதானே தெரியல, அந்தளவுக்கு ஆகிட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேங்க, இப்போ நம்ம ராகவன்கிட்ட சொன்னேன் இதை சீக்கிரம் ஆரம்பிங்கடா. ஏன்னா உண்மையை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த குழந்தை பரதநாட்டியம்லாம் ஆடினாங்க. அந்த பரதநாட்டியம் அந்த பொண்ணு சின்ன குழந்தை ஆடுது, தேடுறதுக்கே முடியல என்னால், கை எங்கே இருக்குது கால் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ளே டக்கு 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 டக்குன்னு ஆடுது. இவ்வளோ அழகான ப்ரோக்ராமோடு ஆரம்பித்த ஆம்பள ராகவன் சொன்னேன் எனக்கு முடியலடா தூக்கம் வருது இப்போ, ஏன்னா நல்லவனாயிட்டேன். இல்லை உண்மையிலையா, என்னை டாக்டர் கேட்டார் எத்தனை வருஷம் ஆச்சு நிறுத்தின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 12-13 வருஷம் ஆகிடுச்சு நிறுத்தின்னு சொன்னேன். விட்ராவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டார். ஒன்றே ஒன்று தான் சார் இருக்குன்னு சொன்னேன். என்ன தூக்கம் வரல, டக்குன்னு தூக்கம் வந்துடுது சார், 8 மணிக்கெலாம் தூங்க போயிடுறேன். அப்படியா, வெரி குட். இல்லை சார் எங்களுக்கு அது முடியாது சார், முந்தி அப்படி இருக்கும்போது நல்லபடியாக இருக்கும்போது 2 மணி 3 மணி ஆகும் நாங்கள் தூங்குறதுக்கு. என்ன பேசணும்னு எங்களுக்கும் தெரியாது, என்ன கேட்டான்னு எதிர்க்கியும் தெரியாது, ஏன்னா எல்லோரும் ஒரே லெவல் தானே.
அதற்காக சொல்கிறேன், இல்லை நான் நல்லா இருந்த காலங்களை சொல்கிறேன். அதனால் இப்போல்லாம் வந்து சீக்கிரமாக டயர்டாகிடுது, வாடா நாங்கள் முடிடா ஃபங்க்ஷன்னு சொன்னேன். ஆனால் இந்த மேட்டர்லாம் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு தூக்கமே கலைஞ்சு போச்சு. எவ்வளோ அழகாக என்னடா 1.5-6 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது எப்படி விடுறது இதுன்னு உண்மையாக சொல்கிறேன். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு நீ நல்ல படம் ஏடு, நல்ல படம் வரட்டும், ஓடட்டும், பசங்கள்லாம் பெரிய நடிகர்கள் ஆகட்டும், டைரக்டர் பெரிய டைரக்டர் ஆகட்டும், அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இந்த அவ்வளோதான் என்று சொல்லி, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, ஸ்மால் மெசேஜ், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம், இருந்தாலும் ஐ லைக் டு டெல் யூ, தயவுசெய்து இளைஞர்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். நீங்கள் எதை வேணாலும் சுருக்கி பேசுங்க, பிரதரை ப்ரோன்னு சொல்லுங்கள், எது வேணாலும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சுருக்கிட்டீங்க, நிறைய சுருக்கிட்டீங்க, வார்த்தையெல்லாம் கிறுக் சிக் சிக் சிக்குன்னு ஆயிடுச்சு. இருந்தால் கூட தாய் தந்தையரை மட்டும் சுருக்காமல் கொள்ளாமல் அவர்களை பக்கத்திலே வச்சு அணைச்சிக்குங்க, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அத்தனை நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் என்னுடைய நன்றியை கூறி, இவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, பெரிய பெரிய படங்களை எடுக்க வேண்டும், இதே போல் நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.